வணக்கம். இன்று நவம்பர் 30, 2018. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் திண்டுக்கல் மாவட்ட செய்திகளோடு நந்தினி. கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 250 கோடி நிவாரணத் தொகை கேட்டு மத்திய குழுவிடம் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். பழனியில் மின்சாரம் பாய்ந்ததில் ஆடு ஒன்று உயிரிழந்தது. இதில் தொழிலாளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பழனி அருகே அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கதிர் அறுக்கும் எந்திரம் விற்பனை செய்வதாக கூறி 17.5 லட்சம் மோசடி செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர்குழு உறுப்பினர் வேலுசாமி தலைமை வகித்தார். கூட்டத்தில் நீக்கப்பட்ட குடிசைப்பகுதி மண்டலத்தை மீண்டும் சேர்க்க வேண்டும், நகரில் சுத்தம் செய்யாமல் இருக்கும் சாக்கடைகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும், உயர்மட்ட வீட்டுவரி குப்பை வரியை ரத்து செய்ய வேண்டும், அறுபடை வீடுகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் நிரப்பப்பட்ட தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பதை சரி செய்ய வேண்டும், தரமற்ற தார்ச்சாலை பணிகளுக்கு நிதி வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக நகரில் 10 நாட்களாக செம்மண் கலரில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் அதை பருகும் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்து, அடிப்படை குறைகளை செய்யக்கோரி டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 16 வரை தொடர் உண்ணாவிரதமும், டிசம்பர் 24 நகராட்சி அலுவலக முற்றுகை போராட்டமும் நடத்தப்படும் என கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர், முன்னாள் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நகர செயலாளர் வரவேற்றார். திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் நகரில் நேற்று அதிகாலை முதல் சாரலுடன் மழை பெய்ய தொடங்கியது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்களும் கூலி தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த மழையினால் திண்டுக்கல் பகுதியில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சிறுமலை, ஆடலூர், பன்றிமலை பகுதிகளில் பெரும்பாலான நேரம் மேகங்கள் சூழ்ந்திருந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று காலை 8:30 அளவில் 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திண்டுக்கல்லில் 20.60, கொடைக்கானலில் 14.20, பழனியில் 16, சத்திரப்பட்டியில் 4.20, நத்தத்தில் 10.50, நிலக்கோட்டையில் 9, வேடசந்தூரில் 16.50, காமாட்சிபுரத்தில் 13.50, வேடசந்தூர் புகையிலை நிலையத்தில் 17, கொடைக்கானல் போட்ஸ் கிளப்பில் 17.50 பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே வரதட்சணை கொடுமை புகாரின் பேரில் பெண்ணின் கணவர், மாமனார், மாமியார் உள்ளிட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அடுத்துள்ள வீரப்புடையான்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துவேல், இவருடைய மகள் ரேணுகா, இவருக்கும் ஒட்டன்சத்திரம் அடுத்துள்ள பன்னைப்பட்டியைச் சேர்ந்த குணசேகரனின் மகன் பிரபாகரன் என்பவருக்கும் 2015 திருமணம் நடந்துள்ளது. ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் தனது கணவர் குடும்பத்தினர் 5 லட்சம் கேட்டு கொடுமைப்படுத்துவதாக ஒட்டன்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ரேணுகா அளித்த புகாரின் அடிப்படையில் பிரபாகரன், மாமனார் குணசேகரன், மாமியார் சுமதி உள்ளிட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் ₹3 கோடி செலவில் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு கட்டப்பட்டு வரும் நவீன தொகுப்பு வீடுகளின் பணிகளை நகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். கொடைக்கானல் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 24 பேருக்கு மத்திய மானிய நிதிக்குழுவிலிருந்து 3 கோடி செலவில் அனந்தகிரி பகுதியில் சுமார் 25 சென்ட் நிலத்தில் நவீன தொகுப்பு வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை கொடைக்கானல் நகராட்சி ஆணையாளர் முருகேசன் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அப்போது கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சாலையையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் ஆணையாளர் முருகேசன் தெரிவித்தது, கொடைக்கானல் பகுதியில் கீழ்குண்டாறு திட்டத்தின் கீழ் நகர்ப்பகுதியில் குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 2018 மார்ச் முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களால் கூடுதலாக அவகாசம் கேட்டுள்ளனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகள் முடிவடையும். குழாய்கள் பதிக்கும் போதே அந்தந்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கு குடிநீர் இணைப்பு குழாய்கள் வழங்குவார்கள். அதன்பின் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும். துப்புரவு பணியாளர்கள் 24 பேருக்கு கட்டப்பட்டு வரும் நவீன தொகுப்பு வீடுகள் 18 மாதங்களில் முடிவடையும் என்று தெரிவித்தார். இத்துடன் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.